Hello friends, welcome back to my channel Anu's Culinary. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாருக்குமே most favorite மீன் குழம்பு தான். இன்னைக்காவது நீங்க நல்லா டேஸ்டா டிஃபரெண்டா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா முதல் நாளை விட அடுத்த நாள் இன்னும் டேஸ்டா இருக்கும். இது இட்லி தோசைக்கு கூட செம்மையாக மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வடை சட்டியில் நான் வந்து இன்றைக்கி மண் சட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் கடாய் இருந்தாலும் அதுலேயே கூட ட்ரை பண்ணலாம். மண் சட்டினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சு செய்ய போகிறோம். அதுக்காக இந்த அரைக்கிறதுக்காக நான் இந்த வெங்காயம் வதக்குறேன். அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதெல்லாம் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும் கலர் மாதிரி. இப்போது நம்ம எந்த கப்பில் வெங்காயம் எடுத்தோமோ அதில் பாதி கப்பு அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். துருவின தேங்காய் எடுத்துக்கிறேன். இது கூடவே ஒரு தக்காளி இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 5 பேருக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு டைம் மீல்க்கு இது கூடவே நான் குழம்பு மிளகாய் தூள் 4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நான் ஏன் மிளகாய்த்தூள் இப்படி ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம எப்போவுமே கொதிக்கும் போது போடுறத விட இந்த மாதிரி போட்டிங்கன்னா குழம்பு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுற குழம்புக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் எடுத்துடுங்க. இந்த மாதிரி இப்போ தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் வதக்கின அந்த சட்டியிலேயே 1 குழிக்கரண்டி அளவு நான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதை தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெந்தயம் எப்போ புளிக்குழம்பு வச்சிங்கனாலும் வெந்தயம் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். அது டேஸ்ட் இன்னும் செம்மையாக இருக்கும். அந்த வாசம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த குழம்புக்கு 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். 1 கட்டி பூண்டை இந்த மாதிரி எல்லாமே உரித்து வச்சுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா தாளிச்சிருங்க. தாளித்ததுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் இருக்கும்ல, அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொடியாக அதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக இதை ஆட் பண்ணுறது. இதுவும் பூண்டும் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்டில் தண்ணி ஆட் பண்ணி குழம்பு கொதிக்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மிளகாய்த்தூள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோம், அதனால் இப்போ ஆட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு காரம் இந்த ஸ்டேஜில் 1 தடவை உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு காரம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வடிகட்டி கொஞ்சம் திக்கான தண்ணியாக எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆனால் 1 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா புளிப்பு காரம் உப்பு எல்லாம் நம்ம மீன் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உரப்பு ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் வந்து மீன் போட்டதும் கரெக்டாக இருக்கும் நம்ம சாப்பாடு சாப்பிடும் போது. அதனால் அதை மட்டும் 1 தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு 1/2 பிஞ்ச் அளவு நான் சுகர் ஆட் பண்ணுறேன். புளிக்குழம்புக்கு இன்னும் அந்த டேஸ்ட்டை வந்து ஹைலைட் பண்ணி கொடுக்கும். இன்றைக்கி நான் எடுத்திருக்க மீன் பார்த்தீங்கன்னா சங்கரா மீன். இது 1 கிலோ நான் எடுத்திருக்கேன். இது பெரிய மீனுங்கிறதுனால இந்த மாதிரி 3 பாகமாக கட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், மீன் குழம்பு வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது மீனை வந்து ஒவ்வொரு பக்கமாக ஆட் பண்ணுங்கள். ஒன்று மேலே ஒன்றும் போடாதீங்க. மீன் குழம்பு வேக வந்து 1-5 நிமிஷம் போதும். நல்லா இந்த மாதிரி கொதிக்கிற குழம்புல மீன் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
இல்லைதான் 5 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி சூடான சாப்பாட்டில் குழம்பு மீன் பாருங்கள் இப்படி முழுசாக இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.